சிறுதுளி பெருவெள்ளம் மழை நீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் கேக்கு தான், அதாவது ப்ளம் கேக்கு. ப்ளம் கேக்கு நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது தான். பாருங்கள், அதுக்கு நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், 2 அத்திப்பழம் எடுத்திருக்கேன், காஞ்ச முந்திரி பார்த்திங்கன்னா 2 கலரில் ஒவ்வொரு பிடி எடுத்திருக்கேன், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட் வந்து வீட்டில் நம்ம கையில் இருக்கிறது, நான் ஒரு 4-5 சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லா ஃப்ரூட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் போட்டு அந்த ஆரஞ்சு ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வைக்கணும்னு தேவையில்லை, உடனே செய்கிறதா இருந்தால் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி இருக்கட்டும், ஊற வைக்கணும்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து பழம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஊறி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 3 கிராம்பு போட்டிருக்கேன், 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு சின்ன பட்டையை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி. இதையும் போட்டு நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது பொடிச்சு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நான் இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் இனிப்பு சர்க்கரை போடுறத வெள்ளை சர்க்கரை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இது நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுக்கிடலாம். அப்படி இல்லைனா இந்த சிரப்பை வந்து அதில் ஊற்றி வச்சாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். இது வந்து கேரமல் சிரப்பு, ஏன்னா கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. இதை நம்ம வந்து சர்க்கரை போட்டு கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரையே போட்டிருக்கேன். இதில் வந்து நல்லா உருகிருச்சு, மெல்ட் ஆகி வந்துருச்சு சர்க்கரையெல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றிக்கிறணும். பச்சை தண்ணி ஊற்றினா ரொம்ப தெரிக்கும், சுடுதண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக அது மெல்ட் ஆகி வர்றதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா உருண்டு வந்துருச்சு, நல்ல சிறப்பு சரியாயிருச்சு, தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் இதில் போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வெந்துடும், நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஏன்னா நான் ஊற வைக்கலை, நான் உடனே செய்கிறதுனால இதில் போட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க, எப்படி வசதியோ அந்த மாதிரி செய்யுங்க. நான் உடனே செய்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இதெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாயிருச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அந்த பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நல்லா குறுகி வந்துருச்சு பாருங்கள், கரெக்டான அளவுக்கு வந்திருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முட்டை சர்க்கரை இதெல்லாம் போட்டு அடித்து வைக்கிற கலவையை நம்ம சேர்த்துக்கலாம், அது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், 2 முட்டை. ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி இதை நல்லா மிக்சியில் 1 கரக்குனா போதும். பீட்ரு இருக்கவங்க பீட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரு நான் வந்து மிக்சியில் செய்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி சொல்லியிருக்கேன். பாருங்கள், சர்க்கரை வந்து நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துக்குறோம், அதனால் வந்து நான் 1/4 டம்ளர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து 1 டம்ளருக்கு கூம்பரமாக எடுத்துக்கோங்க, அதாவது 1 டம்ளர் ஃபுல்லாக மேலே எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இது வந்து இனிப்பு கரெக்டாக மீடியமாக தான் இருக்கும். பாருங்கள், அடியில் முட்டையும் சர்க்கரையும் அடித்தது. அது
எப்படி இருக்குது, முட்டையும் எண்ணெயும் அடித்தது தான் அடியில் அந்த இது பிரேஸ்டு. இது கூட நம்ம இப்போ சர்க்கரை போட்டு இதையும் நல்லா ஒரு கரக்கு கரக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், அதோட கரக்கிட்டு வந்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு தான் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா எடுத்துக்கணுன்னா மைதா எடுத்துக்கோங்க, நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா போட்டால் இதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது அதான் அதில் உள்ள டிஃப்ரெண்ட்டு கோதுமை மாவுக்கும் மைதாவுக்கும். கோதுமைங்கும் போது நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது, அதனால தான் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா சர்க்கரையெல்லாம், அதையும் இந்த மாவு கூட போட்டு நல்லா ரெண்டு மூணு டைமு மாற்றி மாற்றி நாம் இது மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் உள்ளதெல்லாம் அப்படியே இருக்குது. பாருங்கள், நம்ம பொடிச்சதில் திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் அந்த ஏலக்காயில் உள்ள தொளியெல்லாம் அதில் இருக்குது, அதை நம்ம மாற்றிடலாம். இப்போ மூணு டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்தது உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன், பேக்கிங் சோடாலாம் கிடையாது, சோடா உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இருந்தாலுமே பெர்ஃபெக்டாக வரும் கேக்கு, பேக்கிங் சோடா போட்டால் அது பேக்கிங் பவுடர் போட்டால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பாருங்கள் கோதுமை மாவில் தான் நான் செய்கிறேன், ஆனால் சூப்பராக இருந்தது, நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இந்த அடித்து வச்சுருந்த முட்டை சர்க்கரை ஆயில் ஊற்றி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, நட்ஸு உங்கள் கையில் என்னது இருக்கோ அதை போட்டுக்கிடலாம். நான் வந்து நட்ஸில் வந்து முந்திரி பருப்பும் பாதாமும் தான் ரெண்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் நம்ம கையில் இருக்கிறத போட்டால் போதும், இதுக்காக நம்ம மெனக்கெட்டு வாங்கணுன்னெல்லாம் தேவையில்லை. வெறும் இது முந்திரி பருப்பு மட்டும் நிறைய போட்டால் கூட அதே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் போடணும்லாம் கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காஞ்ச முந்திரியே ரெண்டு கலரில் இருக்குது, அதே அதிகமாக போட்டாலே இந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ அது இல்லையே இது இல்லையே எதுவுமே நினைக்க வேண்டாம், வாங்க முடியலேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து சிம்பிளாக நம்ம செய்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கிறிஸ்மஸ் வருது, அது வாங்க முடியலை இது வாங்க முடியலைன்னு கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. இல்லாதவங்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன், இருக்கவங்க எல்லாமே போட்டுக்கலாம். இதில் இருக்கிறவங்க வந்து கிராண்டாக செய்யணுன்னா டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் கூட போட்டுக்கிடலாம், அதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக சூப்பராக இதை விட கொஞ்சம் அதிக டேஸ்ட்டாக கூட இருக்கும். இருந்தாலும் இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நம்ம அந்த கலவையில் போட்டு நம்ம ஒரே பக்கம்தான் நம்ம வந்து கலக்கி எடுக்கணும். மாற்றி மாற்றி நம்ம கலக்கி எடுத்தோம்னா அது கட்டி பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே சைடில் புரட்டி புரட்டி கலக்கி எடுத்தோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அது பாருங்கள், இதே மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் மாவு ஒரு டம்ளர் சர்க்கரை அந்த மாதிரி நம்ம அளவு கணக்கு வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும், கூடுதல் குறைய ஒன்றும் வேண்டாம், கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். என்கிட்ட வந்து பேக்கிங்க்கு பாத்திரம் இருக்குது, இருந்தாலும் கூட நம்ம சிம்பிளாக செய்கிறதுக்காக நான் இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் மிச்சம் அந்த கிண்ணத்தில் இருந்த ஆயில் வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சம் மாவை வந்து அதில் பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தட்டி விட்டோன்னா அடியில் வந்து பிடிக்காது. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இப்போ அரை பாத்திரம் அளவுக்கு தான் மாவு இருக்குது. நம்ம இது பேக்கிங் ஆகி வரும்போது, அதாவது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ஃபுல்லாகிரும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அடுப்பில் தான் செய்கிறேன், இந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் சின்னதாக அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம
பாத்திரங்கள் வைக்கிற அந்த இது ரவுண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட வச்சுக்கோங்க. எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடியை கூட அடியில் கமுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டர் வச்சிங்கன்னா, வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மீடியத்தில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வந்து ஒரு 40 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டான பேக்கிங்கு நல்லா வெந்து கரெக்டான கலரும் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, எல்லாம் மேலே பஃப்னு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி வச்சோன்னா கலர் வந்து நல்ல மேலேயும் நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா, செமையாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா இன்னும் நல்ல கலராகிரும், நல்ல ப்ரௌன் கலராகிரும். அதுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் தெரியும், ஒட்டலை, ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சதுனால அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கு. நம்ம வந்து பட்டர் பேப்பர் போட்டோன்னா அடியில் வந்து ஒட்டாது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து எது செஞ்சாலுமே குறை சொல்வார், ஆனால் இந்த கேக்கு வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக செய்கிறது தான், நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு செய்கிறது தான். பாருங்கள் இந்தளவுக்கு உள்ளே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.